கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலவில் இரவு நேரத்திலே காலை ஜபம், இரவு ஜபம் தினம்தோறும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாந்திலே கள்ள உபதேசம், பிசாசின் உபதேசம், தந்திரமான உபதேசம், மாயமான உபதேசம், வஞ்சிக்கிற உபதேசம், கள்ள உபதேசத்தை நாம் இந்த நாளிலே வேதத்திலிருந்து சற்று தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த செய்தி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார். 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, அதாவது இந்த செய்தி யார் பேசுறா என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, அப்ப இந்த செய்தி யார் பேச முடியும்? ஆவியானவர் தான் உங்களோட பேச முடியும். பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்னா என்ன அர்த்தம்? முதல்ல கத்ரா இயேசு ராஜாவை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொள்வாங்க, விசுவாசத்தினால நீதிமானாக மாற்றப்படுகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னா, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இப்போ இந்த விசுவாசத்தை விட்டு விலகி போவார்னு சொல்கிற வார்த்தை கரெக்டாக யாரை நோக்கி வருது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அவங்கள்ட்ட போய் தவறான உபதேசம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. சரி, இந்த நாளுக்குள்ள செய்தியை சற்று நாம் தியானித்து பார்ப்போம். பிற்காலங்களிலே, அதாவது ரட்சிக்கப்பட்டாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா எப்படி? நம்ம ஞானசன் எடுத்திருப்போம், நம்ம அந்நிய பாசை அபிஷேகம் நமக்கு தந்திருப்பாரு, வரங்கள் தந்திருப்பாரு. ரட்சிக்கப்படுற அந்த நாளில் தேவனிடத்தில் நான் இந்தந்த பாவத்தில் இருந்தேன், நான் இந்த அக்கிரமத்தில் இருந்தேன், நான் இனிமேல் மனம் திரும்பி வாழன்னு சொல்லி ஆசைப்படுறேன், நான் இனிமேல் பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் தேவனோடு ஒரு லிங்க் ஆகியிருப்பாங்க. இப்போ என் வாழ்க்கை எடுத்துக்கோங்களேன், போய் பேச மாட்டேன், நான் உண்மையாக இருப்பேன், உமக்கு பிரியமானபடி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை தேவனோடு நம்ம அறிக்கை செய்வோம். இதுதான் தேவனோடு நெருங்கக்கூடிய பாதை. பிற்காலங்களிலே, அதாவது பின்னாடி உள்ள வாழ்க்கையில் என்ன நடக்கு அப்படிங்கிறது இங்கே எழுதப்பட்டிருக்கு. பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். இப்போ மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்னா யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, மனசாட்சியில் அதாவது சூடுபட்டும் சொரணை இல்லாத பொய்யர், அவங்களுக்கு வந்து சொரணையே இருக்காதான். ஏன் சொரணை இருக்காது? மனசாட்சியில் சூடு, மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யர். இப்போ பொய்யா வாழ்கிறவங்களுக்கு வந்து சொரணை இருக்குமா? சொரணையே இருக்காது. மனுஷன்னா சொரணை இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வளரணும் அப்படின்னா ஒரு உணர்வு இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா ஒரு உணர்வு இருக்கணும். மிருகத்துக்கு உணர்வு இருக்குமா? இருக்காது. மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, இப்போ மாயத்தினாலே அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வருது. அதாவது மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யர் அப்படின்னா மனசாட்சியில் சூடுபட்டும் சொரணை இல்லாத பொய்யரா வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. இப்போ என் கூட பரிசுத்த ஆவியானவர் அடிக்கடி பேசுவார். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் எனக்கு சொல்லி தரலை. யோவான் 16:8 பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவான்னு சொல்லி வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. உங்கள் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுனா முதல்ல பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆனால் பிசாசுடைய பிரசங்கத்தில் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த மாட்டாங்க. ஏன்னா அது பிசாசுனுடைய பிரசங்கம். இன்னைக்கு பிசாசுனுடைய பிரசங்கத்தை மட்டும் ஒருத்தன் கரெக்டாக கவனிச்சிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் இவங்க கள்ள ஓனாய் அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்க்காங்க, இவங்கெல்லாம் பிசாசின் பிள்ளைகள், இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணலன்னு சொல்லி நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிசாசுடைய உபதேசத்தில் முதல்ல என்ன இருக்காது அப்படின்னா, ரட்சிக்கப்படணும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, மனம் திரும்பணும் சொல்லி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, கீழ்ப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளணும் சொல்லி சொல்ல மாட்டாங்க. மனம் திரும்புகிற பிரசங்கம் அங்கே இருக்காது. ஏன் அப்படி சொல்ல வேண்டியது அப்படின்னா, மனசாட்சியில் சூடு உண்ட பொய்யர் ஒரு தப்பு பண்ணியாச்சுன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன் அவங்களுக்கு உணர்வு இருக்காது.
ஏன்னா சுரணை இல்லாதவர்கள், சூடுபட்டும் சுரணை இல்லாதவர்கள். கர்த்தர் அவங்க கூட இருந்தா எச்சரிப்பு கொடுப்பாரு, கர்த்தர் அவங்க கூட இல்லைன்னா துணிகரமா பாவம் பண்ணுவாங்க, அவங்க தேவனுடைய தண்டனைக்குள்ளே இருக்காங்க, ரெண்டாம் மரணமாகி அக்னி கடலுக்கு அவங்க நியமிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா மனம் திரும்புற பிரசங்கம் அங்க இருக்காது, அவங்க வாயில வராது. ஏன்னா அவங்க சாபத்துக்குள்ள இருக்காங்க, தேவனுடைய தண்டனைக்குள்ள இருக்காங்க, அவங்களுக்குள்ள அந்தி கிறிஸ்து ஆவி இருக்கு, அவங்களுக்குள்ள வஞ்சிக்கிற ஆவி இருக்கு, அவங்களுக்குள்ள வலு செருப்பு இருக்கு, அவங்களுக்குள்ள தந்திரமாக கிரியை செய்யும். அந்த பிரசங்கத்துல நம்ம சில ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் உள்ள கருத்து சொல்ல மாட்டாங்க, துணிகரமாக பாவம் பண்றதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீ இஷ்டம் போல வாழலாம், நீ என்ன செஞ்சாலும் கத்ரா இயேசு ராஜா எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, இனிமேல் நீ பாவம் பண்ணாலும் அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சாருன்னு சொல்லி துணிகரமாக பாவத்தை செய்ய தூண்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி தந்திரமான ஆவி. மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர், எல்லாரும் கிடையாது, அந்த வேர்டை நீங்க நோட் பண்ணணும், சிலர். ஏன்னா எல்லாரும் பிசாசனுடைய பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. என்ன பிசாசின் பிரசங்கம் சொல்லி பார்க்கும்போது, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர், அதாவது சொரணை இல்லாதவர்கள். ஒரு மனுஷன் அப்படின்னா சொரணை இருக்கணும், ஒரு உணர்வு இருக்கணும், மிருகம் போல இருக்கக்கூடாது. ஆனா அந்திகிறிஸ்து ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா மிருகம் போல துணிகரமாக பிசாசின் உபதேசத்தை கற்றுக் கொடுப்பாங்க, ஜனங்களுக்குள்ள கற்றுக் கொடுப்பாங்க. அதைத்தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், இப்ப வஞ்சிக்கிற ஆவின்னு என்ன, தந்திரமா வந்து ஏமாத்தும். இப்ப இந்த உபதேசத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். தேவ சித்தத்தை சொல்லி தர மாட்டாங்க. தேவ சித்தம் என்ன, மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஆவிக்குரிய கனி நம்மளுடைய வாழ்க்கையில விளையணும், கிறிஸ்து நமக்குள்ள இருக்கணும், நமக்குள்ள இயேசு கிறிஸ்து ராஜா வாழணும் அப்படின்னு சொல்ற பிரசங்கத்தை சொல்லி தர மாட்டாங்க. பரிசுத்தமா வாழ சொல்லி தர மாட்டாங்க. இன்னொன்னு, பிசாசுடைய பிரசங்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, சுய சித்தத்தை நிறைவேற்ற நிறைய காரியங்களே போதிப்பாங்க. நீ இஷ்டம் போல வாழு, நீ என்ன கேட்டாலும் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, தேவனோட சித்தத்தை அறிந்து கேட்டாதான் தேவன் தருவாரு அப்படிங்கிற வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அதாவது சத்தியத்தை புரட்டி பேசுவாங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை பிசாசு உச்சரிக்காது. இன்னைக்கு பிசாசுடைய பிரசங்கத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நீ விடுதலை ஆக்கப்படுவனு சொல்லி சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க. பிசாசை வந்து நம்ம முதல்ல கண்டுகொள்ளணும். ஏன்னா பிசாசின் உபதேசத்துல வந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமம் இருக்காது, கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தம் இருக்காது. ஏன்னா நமக்காக ஜீவ பலியானார், நம்முடைய பாவத்தை, நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய தலைமுறை சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தார். அந்த உண்மையை மட்டும் பிசாசு சொல்லாது. சிலுவை நோக்கி பாருன்னு சொல்லும், ஆனா சிலுவையில என்ன செய்து முடித்தாரு, சிலுவை குறித்த உபதேசத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கள்ள போதனை, கள்ள ஊழியர்கள் எழும்பியிருக்காங்க. அதனால அந்த செய்தியை நாம் பேச வேண்டியிருக்கு. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள அவங்க கற்று தர மாட்டாங்க. நீ உலகத்துக்குள்ள துணிகரமா வாழுன்னு சொல்லி உபதேசம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள சுய சித்தம் இருக்கும். ரெண்டாவது, அவங்க பிரசங்கத்துல வந்து தேவனுடைய நாம மகிமைப்படுற ஒரு வார்த்தையை உச்சரிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க அந்திகிறிஸ்து ஆவி இருக்கு, அங்க சர்ப்பத்தின் விஷம் இருக்கு, அங்க வஞ்சிக்கிற ஆவி இருக்கும் போது தேவனுடைய நாம மகிமைப்படட்டும் சொல்லி அவங்க வாயில உச்சரிக்க மாட்டாங்க. அந்த பிரசங்கத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நாம் எதை செய்தாலும் தேவனோட நாம மகிமைப்படட்டும், தேவனோட நாம மகிமைப்படட்டும், தேவனோட நாம மகிமைப்படட்டும் சொல்லி அந்த ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து புறப்படாது. ஏன்னா அவங்க கள்ள ஓநாய்கள், அவங்க வந்து அந்திகிறிஸ்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, அடுத்தாப்புல சுய மகிமே தேடுவாங்க. இங்கதான் பிசாசு நீங்க கண்டுபிடிக்க முடியும். தன்னை மேன்மையாக ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து போல வந்து மேன்மையா காமிக்கும். பிசாசை வந்து நம்ம எப்படி கண்டுகொள்ளலாம் அப்படின்னா, சுய மகிமே தேடும். சுய மகிமை நினைமா, அவங்கள கனப்படுத்துற மாதிரி தான் நல்லவன் போல சர்ப்பத்தின் விஷம் வந்து நிற்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள வஞ்சிக்கிற ஆவி இருக்கு. சுய மகிமை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினால் தேவனுடைய நாம மகிமைப்படும். ஆனா தேவனுடைய வார்த்தையை பேசாமல் உலகத்துக்குள்ள காரியத்தை ஏதாவது ஒரு புக்கிலிருந்து எடுத்து வாசிப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை திட்டமாக கருத்து
என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஆழமா சொல்லி கொடுத்தால் அதுல தேவனோட நாம மகிமைப்படும். இந்த செய்தி கேட்கக்கூடிய தேவ ஜனமே, ஒரு பிரசங்கத்துல கர்த்தருடைய வார்த்தையை உண்மையா போதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. கள்ள ஓனா எந்திரிச்சிருக்கு, கள்ள ஓனாக்கு எச்சரிப்பு. ஏன்னா சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற கிடையாது, அந்திகிறிஸ்து எந்திரிச்சிருக்கு. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது சுய மகிமை, கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டுக்காங்க, வேதனையோடு சொல்ல வேண்டியிருக்கு. தன்னை மேன்மையா காமிப்பாங்க, தன்னை பெருமையா காமிப்பாங்க. கிறிஸ்துக்குள் நாம் எல்லாரும் அவயங்களா இருக்கிறோம், கிறிஸ்துனுடைய சரீரமா இருக்கிறோம். அவர் நமக்கு தலை, நாம் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள், எல்லாருமே ரட்சிக்கப்படணும். அது தேவனுடைய சித்தம். இன்னைக்கு ரட்சிக்கப்படுகிற உபதேசத்தை பண்ண மாட்டாங்க. அந்திகிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம், பிசாசுனுடைய உபதேசத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி பார்க்கும்போது, ரட்சிக்கப்படணும் சொல்லி அவங்க வாயில வார்த்தை வராது. எப்படி ரட்சிக்கப்படணும் சொல்லி கேட்டால் சொல்லி தர மாட்டாங்க. மனம் திரும்புற பிரசங்கம் இருக்காது. நீ இஷ்டம் போல வாழ், இஷ்டம் போல வாழ், இஷ்டம் போல வாழ், அதுதான் அந்திகிறிஸ்தாவி, அதுதான் கள்ள போதனை, அதுதான் பிசாசுடைய பிரசங்கம். அங்க வந்து சத்தியம் இருக்காது, சத்தியத்தை புரட்டி பேசுவாங்க, கட்டு கதைகள் அங்க இருக்கும். அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால இப்படி நடக்கும். இந்த கட்டு கதையெல்லாம் அங்க நிறைய பார்க்கலாம். அவங்களுடைய பிரசங்கத்துல சத்தியம் இருக்காது. ரெண்டாவது, வேற்றுமையான உபதேசம். பைபிள்ல இல்லாத கருத்து அவங்களுடைய வாயில வெளிப்படும். வேதத்தை புரட்டி பேசுவார்கள், வேதத்துல உள்ள கருத்து சொல்ல மாட்டாங்க, வேதத்துல இல்லாத உலகத்துல உள்ள பெரிய ஞானம் மாதிரி பேசுவாங்க, அது வேதத்துல இருக்காது. கள்ள உபதேசம், தந்திரமான வார்த்தையை பேசி ஜனங்களை வஞ்சிப்பார்கள். முக்கியமா ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்படின்னு சொல்லி அவங்க வாயில வராது. அவங்க பிரசங்கத்துல என்ன இருக்காதுன்னா, தேவனோட வார்த்தைக்கு நீ கீழ்படினோம், தேவனோட சத்தத்துக்கு நீ கீழ்படினோம், அவருடைய பிரமாணங்களுக்கு நீ கீழ்படின்னு சொல்லி பிசாசனுடைய உபதேசத்துல இருக்காது. அப்புறம் நீதியில நடக்க சொல்லி தர மாட்டாங்க. அவங்களுடைய பிரசங்கத்துல நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, நீதியை பின்பற்றுங்க, அப்பந்தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே அற்புதம் நடக்கும் சொல்லி அவங்க வாயில வரவே வராது. ஏன்னா அவங்க துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க சூடு உண்ட சொரணை இல்லாதவர்கள், அவங்களுக்கு சொரணையே இருக்காது. மிருகத்திற்கு சொரணை இருக்காது, அதே போல கள்ள ஓனாய்களுக்கு சொரணை இருக்காது. அவங்க அந்திகிறிஸ்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வஞ்சிக்கிற ஆவி, வலு சேர்ப்பத்தின் ஆவி, அந்த ஆவியை நாம் கண்டுகொள்ள வேண்டும். சத்தியத்தில் வாழ சொல்லி தர மாட்டாங்க. ஐயா நீ சத்தியத்துல வாழ்ந்தாதான் நீ விடுதலையாக்கப்படுவாய் அப்படிங்க பிரசங்கம் அங்க இருக்காது. ரெண்டாவது, கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்காமல், கர்த்தரா இயேசு ரத்தத்தை உச்சரிக்காமல் பிசாசு புறப்பட்டு போக மாட்டான். அந்திகிருஷ்ணோட உபதேசத்துல இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ல மாட்டாங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ல மாட்டாங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தையும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நான் அப்படின்னு சொல்லி நான்கு வார்த்தை வருமே தவிர இயேசு கிறிஸ்து நாமம் வராத எந்த ஒரு பிரசங்கமும் கள்ள உபதேசம். இன்னைக்கு சில பிரசங்கத்துல சில ஜெபத்துல நீங்க பார்த்து அறிந்து கொள்ள முடியும். இப்ப சில கள்ள ஓனாய்கள் எழும்பியிருக்கு, அந்த ஓனாய்களை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, நான் அப்படின்னு சொல்லுமே தவிர இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்காது. ஏன்னா அங்க தந்திரமான ஆவி இருக்கு, இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லாது. எதை கேட்டாலும் கிடைக்கும் என்று சொல்லுமே தவிர இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ கேட்டா கிடைக்கும் சொல்லி சொல்லி தராது. ஏன்னா பிசாசனுடைய உபதேசத்துல இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்காது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சொல்லாது. வேதத்தை புரட்டி பேசி ஜனங்களை தந்திரமா ஏமாத்துவாங்க. சில குடும்பத்துல கர்த்தரை அறியாமல் புதுசா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, எது நல்ல பிரசங்கம் எது கெட்ட பிரசங்கம் சொல்லி தெரியாது. அதுக்காக தான் இந்த செய்தியை நாம் வெளியிடுகிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் சீசராக ஜனங்களை வழி நடத்த மாட்டாங்க, ஏன்னா அந்த பிரசங்கம் அங்க இருக்காது. மாயான உபதேசத்தை ஜனங்களுக்குள்ளே போதிப்பார்கள். பிசாசின் உபதேசம், பிசாசின் உபதேசங்களுக்கு சிலர் செவி கொடுத்து, எல்லாரும் கிடையாது, சிலர் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஓ என்ன கேட்டாலும் கிடைக்கும் நினைச்சிட்டு கேட்பாங்க, தவிர இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டால் கிடைக்குங்க அந்த வார்த்தை இருக்காது. ஏன்னா என் நாமத்து நிமித்தம் நீங்க எதை கேட்டாலும் பிதா மகிமைப்பட முடியாத அதை நான் செய்வேன்னு சொல்லி வார்த்தைன்னு சொன்னாரு. அதே நேரத்துல தேவனோட சித்தத்தை அறிந்து, தேவனோட சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து,
அப்பந்தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுக்கும்போது என்ன நடக்கு அப்படின்னா, ரெண்டாம் மரணமாகி அக்னி கடலுக்குள்ள அவங்க பங்கு உள்ளவங்களா மாறுறாங்க. ஏன்னா அவிசுவாசியா மாறும்போது ரெண்டாம் மரணமாகி அக்னி கடலுக்குள்ள தள்ளப்படுறாங்க. அதுக்காக தான் இந்த செய்தியை நம்ம முக்கியமா பேச வேண்டியது. ஏன்னா வஞ்சிக்கிற ஆவிக்கு உபதேசத்துக்கு நம்ம செவி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, விசுவாசத்தை விட்டு விலகி போகும்போது அவங்க அவிசுவாசியா மாறிதாங்க. அவங்க அவிசுவாசியா மாறும்போது ரெண்டாம் மரணமாகி அக்னி கடலுக்கு அவங்க பங்குள்ள ஜனமாக மாறிவிடுறாங்க. அதுக்காக தான் இந்த செய்தி உடனே பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு. ஏன்னா ஜனங்கள் தவறான வழியில போகும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்புற பிரசங்கத்தை பண்ணணும். மனம் திரும்புற பிரசங்கத்தை யாரெல்லாம் பண்ணாம கள்ள பிரசங்கம் பண்றாங்களோ, உடனே சத்தியத்தை பேசுற அநேக ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். அப்பந்தான் ஜனங்களை பாதுகாக்க முடியும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.